हलो मकले टीएनपीएस इनके नोटिफिकेशन रिलीस पड़ा और अंज वगैयानिंग और अंपत् वेकनसिटा इतर नोटिफिकेशन डीटेल पता फ वीडियो पाकपो क्वालिफिकेशन यार यार अप्ले पड़ा अब पी पाक और मुख्य अनौंसमेंट पाती नम्बर चेनल टेलग्राम ग्रूप मूल्यों एसएससी टीएनपीएससी रेलवे ऑनलाइन क्लासेस अंड स्टडी मेटीरियल प्रोवाइड पड़िटो अंत क्लासेस जॉन निक्रा स्क्रीन काटे वाट्सअप नंबर के मेसेज पड़ी जॉन पड़ी के अंत क्लासेस पता फुल डीटेल वीडियो कड़सल पापो इतना नोटिफिकेशन पी पाओ इनकी पदायरती मूँ रिली पड़ा नोटिफिकेशन नंबर 25 रि मूद रिली पड़े इवती नोटिफिकेशन 8/12/2023 वे अन चलें पोस्ट पाती कंबाइंड अकाउंट सर्विस एग्जामिनेशन इन तमिलना स्टेट ट्रेजरी अंड अकाउंट सर्विस अंड इन वेरियस बोर्ड्स आर कॉर्पोरेशन अब अकाउंट्स रिलेटेड सीए अंड चार्टर्ड अकाउंटेंट कास्ट अकाउंटेंट चार्टर्ड अकाउंटेंट मुड़चान सीबीटी मुझे एक्साम अब अप्ले पड़े डाकमेंटे स्कैन पड़ी अपलोड पड़ोसा अप्ले पड़ीनाक डाकमेंट रेडी पड़ी वे अप्ले पड़ूंगा पोस्ट पाती फर्स्ट अकाउंट्स ऑफिसर क्लास 3 7 वैकेंसी சொல்லிருக்காங்க லெவல் 23 சாலரி அதாவது 56900 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ரொம்ப நல்ல சாலரி குரூப் 1 சாலரிக்கு மேல கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் ஒரு வேகன்சி சொல்லிருக்காங்க அதுக்கு ஒரு லெவல் 23 சாலரி தான் அடுத்து மேனேஜர் கிரேட் 3 ஃபைனான்ஸ்ல 4 வேகன்சி சொல்லிருக்காங்க அதுக்கு ஒரு லெவல் 23 சாலரி தான் அடுத்து பாத்தீங்கன்னா சீனியர் ஆபீசர் ஃபைனான்ஸ் அதுல ஒரு 27 வேகன்சி சொல்லிருக்காங்க இதுக்கு லெவல் 22 சாலரி 56100 ல இருந்து கிரேட் பே ஸ்டார்ட் ஆகும் அடுத்து பாத்தீங்கன்னா மேனேஜர் ஃபைனான்ஸ் இதுல ஒரு 13 வேகன்சி சொல்லிருக்காங்க இதுக்கு லெவல் 20 சாலரி 37700 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சாலரி எல்லாமே ரொம்ப நல்ல சாலரி தான் எலிஜிபிளா இருந்தீங்கனாலே கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க மொத்தமா பாத்தீங்கன்னா 52 வேகன்சி சொல்லிருக்காங்க அந்த 52 வேகன்சியுமே கம்யூனிட்டி வைஸா பிரிச்சு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி கொடுத்திருக்காங்க உங்க கம்யூனிட்டிக்கு என்னென்ன போஸ்ட்ல எவ்வளவு வேகன்சி அப்படினு சொல்லி பாத்துக்கங்க 9/11/2023 இன்னையில இருந்து அப்ளை பண்ணலாம் 8/12/2023 வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்திருக்காங்க 13/12 அதிலிருந்து 15/12 வரைக்கும் அப்ளிகேஷனை எடிட் பண்ணிக்கலாம் ஏதாவது தப்பா இருந்துச்சுனாக்கா அடுத்து எக்ஸாம் பாத்தீங்கனாக்க 5/2/2024 6/2/2024 இந்த ரெண்டு நாளும் நடக்கும்னு சொல்லிருக்காங்க அதாவது 5ஆம் தேதி காலையிலயும் மாலையிலயும் அடுத்த நாள் 6ஆம் தேதி 5ஆம் தேதி காலையில பாத்தீங்கனா அந்த 1ல இருந்து 4 வரைக்கும் இருக்கிற போஸ்டிங்க்கு சப்ஜெக்ட் ரிலேட்டடான பேப்பர் காலையில நடக்கும் மதியம் பாத்தீங்கனா அந்த 1ல இருந்து 5 வரைக்கும் இருக்கிற எல்லா போஸ்டிங்க்குமே காமனான அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் ஜெண்டர் ஸ்டடிஸும் இருக்கும் மறுநாள் 6ஆம் தேதி பாத்தீங்கனாக்க அந்த சீரியல் நம்பர் 5 5ஆவதா இருக்கிற போஸ்டிங்க்கு மட்டும் சப்ஜெக்ட் ரிலேட்டடான பேப்பர் இருக்கும் அந்த 1ல இருந்து 4ஆவது போஸ்டிங் வரைக்கும் இருக்குது பாத்தீங்கனாக்க பிஜி டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் இதுக்கு வந்து இன்டர்மீடியட் ஸ்டாண்டர்ட்ல தான் क्वेश्चन பேப்பர் இருக்கும் அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க ஏஜ் லிமிட்ட பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிசி பிசி பிசிஎம் கேண்டிடேட் அதுமட்டுமல்லாம எல்லா கேட்டகரியலயும் வர டிஸ்ட்ரிபியூட்டோக்கலாம் மேக்ஸिमम ஏஜ் லிமிட்டே கிடையாது அதாவது 60 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதர்ஸ்க்கு மட்டும் 32 வயசுன்னு சொல்லிருக்காங்க அவங்களும் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாக்கா 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படினு சொல்லி ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் நம்பர் 1 அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் கிளாஸ் 3க்கு பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் காஸ்ட் அக்கவுண்டன்ட்ல ஃபைனல் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிருக்கணும் அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க ஓகேவா பாஸ் பண்ணிருக்கணும் அட்டெண்ட் பண்ணது கிடையாது பாஸும் பண்ணிருக்கணும் அடுத்து அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரியே அந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் காஸ்ட் அக்கவுண்டன்ட்ல ஃபைனல் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னா ஐசிடபிள்யூ கோர்ஸ்னாலும் ஓகேன்றாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட் அக்கவுண்டன்ட் கோர்ஸ் தான் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மேனேஜர் கிரேட் 3 ஃபைனான்ஸ்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் அப்படினா ஐசிடபிள்யூன்னு சொல்லுகாங்க சீனியர் ஆபீசர் ஃபைனான்ஸ்க்கு அதேதான் குவாலிஃபிகேஷன் மேனேஜர் ஃபைனான்ஸ் அந்த லெவல் 20 சாலரிக்கு மட்டும் ஏனி டிகிரி முடிச்சிருந்து கூடவே சிஏ அப்படினா ஐசிடபிள்யூல இன்டர்மீடியட் ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு 150 ரூபா ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி 5 வருஷத்துக்குள்ளே இருந்தாக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்லாம் கிடையாது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் மட்டும் ஒரு 200 ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் ஃபீஸ் கன்சன்ஷனும் உண்டு அதாவது எஸ்சி எஸ்டி அது இல்லாமல் பிடபிள்யூ கேண்டிடேட் டிஸ்டின்டிவிடோக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எப்போவுமே கிடையாது எம்பிசி பிசி கேண்டிடேட்க்கு ஒரு 3 தடவை ஃப்ரீ சான்ஸ் கொடுப்பாங்க எக்ஸ்சர்வீஸ் மேனா ஒரு 2 தடவை ஃப்ரீ சான்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு ஃப்ரீ சான்ஸ் எலிஜிபிள் இருக்கான்னு பாருங்கள் இல்லைனா ஃபீஸ் கட்டிடுங்க இல்லைனா ஹால் டிக்கெட் வராமல் போயிடும் எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிபிடி எக்ஸாம் தான் அப்ஜெக்டிவ் டைப்பான கொஸ்டின் தான் அதுக்கப்புறம் ஓரல் டெஸ்ட்டும் உண்டு ஃபஸ்ட்டு பேப்பர் 1 சப்ஜெக்ட் ரிலேட்டடான பேப்பர் அந்த பிஜி டிகிரி ஸ்டாண்டர்டில் சீரியல் நம்பர் 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கிற போஸ்டிங்க்கு அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான பேப்பரில் ஒரு 200 கொஸ்டின் 3 மணி நேரம் 300 மார்க்குக்கு
அதே மாதிரி அந்த இன்டர்மீடியட் ஸ்டாண்டர்ட் அந்த சீல் நம்பர் ஃபிஃப்த்து போஸ்டிங்க்கு சப்ஜெக்ட் பேப்பர் 200 கொஸ்டின் 3 மணி நேரம் 300 மார்க்குக்கு நடக்கும். பேப்பர் 2 வந்து காமன் தான், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 100 கொஸ்டின், 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும். இது வந்து உங்களோட மெரிட் லிஸ்ட்டில் கணக்கில் சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனால் பார்ட் பி சேர்த்துக்குவாங்க, ஜென்ரல் ஸ்டடீஸும் ஆப்டியும் 100 கொஸ்டின் வரும், அது 3 மணி நேரம். இதில் இருக்கிற அந்த 150 மார்க் மட்டும் கணக்கில் சேர்த்துக்குவாங்க. அது இல்லாமல் ஓரல் டெஸ்ட் அந்த இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்டுக்கு 60 மார்க்குன்னு மொத்தமாக 510 மார்க்குக்கு உங்களுக்கு மெரிட்டுக்கான மார்க் இருக்கும். எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் 3 டிஸ்ட்ரிக் தான் சொல்லியிருக்காங்க, சென்னை மதுரை கோயம்புத்தூர்னு சொல்லி. நிறைய பேர் அப்ளை பண்ணாக்கா எல்லா டிஸ்ட்ரிக்டுமே கூட வைப்பாங்க, டிஸ்ட்ரிக் இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்ளை பண்ணுறவங்களை பொறுத்து இது மாறும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்லாம் மற்ற டீட்டெயிலெலாம் பெருசாக எதுவுமே கிடையாது, சிலபஸ் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷன் பின்னாடியே கொடுத்துருக்காங்க. இதோட நோட்டிஃபிகேஷன் PDF நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. ஈக்குவலன் குவாலிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க, பட் ஈக்குவலன்ஸ் எதுவுமே கொடுக்கல. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஏதாவது ஈக்குவலன்ஸ் டிகிரி கொடுத்தாக்கா அது எலிஜிபிள் கிடையாதுன்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா 8/12/2023 வரைக்கும் அப்ளை பண்ணலாம், 13/12 to 15/12 வரைக்கும் அந்த அப்ளிகேஷனை எடிட் பண்ணிக்கலாம். அந்த அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ல ஏதாவது ப்ராப்ளம்னா 25/1 வரைக்கும் மாற்றிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ரிசல்ட் வந்து மார்ச்சில் விடுவாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் ஏப்ரல் நடந்து ஏப்ரல்லே கவுன்சிலிங் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எலிஜிபிளாக இருந்தீங்கனாலே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், எல்லாமே சூப்பரான போஸ்டிங். தொடர்ந்து TNPSலேருந்து வேறு ஏதாவது அப்டேட் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனலில் TNPSC SSC ரயில்வேக்கான ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே டெலகிராம் குரூப் மூலமாக கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். டெலகிராம் குரூப் மூலமாகவே ரெக்கார்டட் வீடியோஸாக எல்லா எக்ஸாமுக்கும் தேவையான ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். TNPSC எக்ஸாம் பார்த்திங்கன்னா மேக்ஸ் ரீசனிக்கான வீடியோ கிளாஸஸ் தமிழ்லேயே இருக்கும். அது இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் PDFவே எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ரெடி பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் டெஸ்ட் சீரீஸுமே கண்டக்ட் பண்ணுவோம். அதே மாதிரியே SSC MTS CHSL CGL கான்ஸ்டபிள் GD எக்ஸாம் தேவையான மேக்ஸ் ரீசனிங் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டடி GK தேவையான வீடியோ கிளாஸஸ் தமிழ் லாங்குவேஜ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் இங்கிலீஷ் கிராமர்ஸ்க்குமே கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸ் ரீசனிங் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டடி GKக்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே தமிழ் லாங்குவேஜில் டெலகிராம் குரூப் மூலமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரயில்வேலேருந்து அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, RPF எக்ஸாம் பற்றின அப்டேட்லாம் கொடுத்துட்டாங்க, அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. SSலையும் அடுத்து கான்ஸ்டபிள் GD நோட்டிஃபிகேஷன் நவம்பர் மாதம் ரிலீஸ் செய்ய போகிறாங்க. அடுத்தடுத்து ஆனுவல் பிளானர் படி நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. TNPSலையும் அடுத்தடுத்து எக்ஸாம் வரப்போகுது. அதனால் நம்மளோட கிளாஸஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டண்டாக எல்லா எக்ஸாமுக்கும் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட முடியும். அதற்கான ஃபுல் கைடன்ஸ் நம்ம சேனலில் கொடுப்போம். ரெக்கார்டட் வீடியோஸ் அப்படின்றதுனால உங்களால் எனி டைம் படிச்சிக்க முடியும், உங்களோட ஃப்ரீ டைமில் வீட்டிலேருந்தே கூட ப்ரிப்பேர் பண்ண முடியும். விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.